ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், ஹலோ, வணக்கம். என்சிஆர்டி சயின்ஸ் கிளாஸ் 6 சாப்டர் நம்பர் 15 ஆர் அகௌண்டஸ். ஸோ இந்த சாப்டரை பற்றி தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகும். ஸோ இந்த சாப்டரோட டாபிக் என்ன சொல்லுது? நம்ம சுற்றி இருக்கிற காற்று, இதை தானே மீனிங் சொல்லுது. அதே தான், காற்றை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியாமல் இருக்கா? டெஃபினட்டாக எல்லாமே தெரிஞ்சுருக்கோம்ல. அதே எல்லாத்தையும் தான் நம்ம இந்த சாப்டர்லேயும் பார்க்க போகும். ஸோ 6 to 7 பேஜஸ் இருக்குது இந்த சாப்டர். பட் கண்டென்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான சில மெயின் டெர்மினாலஜிஸ்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் ஆஸ் அண்ட் வென் நான் இந்த சாப்டருக்கு போகும்போது பார்த்துக்கலாம். பட் பேசிக்காக கதை மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் உள்ளாகலாம். காற்று அப்படின்னோன்னா உங்கள் மைண்டுக்கு என்ன தெரியும்? காற்றை நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா? டெஃபினட்டாக பார்க்க முடியாது. பட் அதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். எப்போல்லாம் ஃபீல் பண்ண முடியும்? இலையெல்லாம் ஏதாச்சும் ஆடிச்சுனா, இல்லை காயப்போட்ட துணி ஆடிச்சுன்னா, பட்டம் விடும்போது, ஒகல்ஸ் நம்ம பைக் ரைட் போகும்போது அப்படியே அந்த விண்டோ, அந்த ஃபேஸ், அந்த டைம்லலாம் வந்துட்டு டெஃபினட்டாக இந்த காற்றை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இதை தவிர வேறு என்னெல்லாம் நமக்கு தெரியும்? இதே காற்று ரொம்ப வேகமாக அடிச்சிருச்சுன்னா அது புயல் அப்படின்னு நமக்கு தெரியும். மற்றபடி இந்த காற்றோட யூஸ் என்னலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ் அப்படிங்கும் போது நமக்கெல்லாம் சின்ன வயசில் செம்ம யூஸான ஒரு விஷயம் இருக்குது, அதான் நம்ம காத்தாடி. ஸோ கையில் அந்த காத்தாடி வச்சுட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம்ல. ஸோ இது வந்து டெஃபினட்டாக காற்றோடைய ஒர்க்கிங்கில் தான் இந்த காத்தாடி வந்து ரன் ஆகிட்ருக்கு நமக்கு தெரியும். ஓகே, இதை தவிர வேறு எங்கே யூஸ் பண்ணுவோம்? இன்னொரு முக்கியமான மெஷினில் யூஸ் பண்ணுவோம், அதுதான் அந்த வெதர் காக்கர். ஸோ எந்த திசையில் காற்றடிக்குதுன்னு ஒரு குட்டி மெஷின் இருக்கும்ல, ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஸோ ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக காற்றோடைய ஃபங்க்ஷனை ஸ்ட்ரெயிட்டாகவே யூஸ் பண்ணுறோம். ஒன் ஆஃப் த குட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அதுதான் இந்த வெதர் காக்கு, ஒரு கைண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இதை தவிரையும் வந்து இந்த விண்ணோயிங் டெக்னிக்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல. ஸோ விண்ணோயிங் பண்ணும் போது இந்த காற்றை வந்து சைடில் அந்த சாடஸ்டையும் ரைஸையும் பிரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அப்படிலாம் யோசிச்சிருப்போம். அதை தான் நம்ம வந்து பழமொழி கூட சொல்லுவோம்ல, காற்றுள்ள போதே துற்றிக்கோள். இந்த மாதிரி காற்று வந்து சம்வேர் நம்ம கூட எப்பயுமே ரிலேட் ஆன ஒரு விஷயமா இருக்கு. ஓகேப்பா, இப்போ இஸ் ஏர் ப்ரெசன்ட் எவ்ரிவேர் அரவுண்ட் அஸ்? ஸோ இதுதான் நம்மளுடைய டாபிக். நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையுமே இந்த காற்றுடைய அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா எஸ், ஆப்வியஸ்லி இருக்குது தான். பட் அதை நம்ம அப்படியே சொல்லிட்டா எப்படி இந்த புக்கில் சொல்லிடுவாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்களா? ஸோ அதுக்கு ஒரு குட்டி எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறாங்க. ஸோ நம்ம பாட்டில் கையில் எடுத்துக்கலாம். ஸோ அதை ஓப்பன் பாட்டிலாக வச்சுக்கலாம். இதுக்குள்ளே இப்போ எதுவுமே ஃபில்லே பண்ணல. இப்போ இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவோம். பட் இதையே வந்துட்டு ஒரு டப் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்டு அந்த டப்பில் இந்த பாட்டிலில் வந்துட்டு ரிவர்ஸில் வச்சு உள்ளே விட்டு அண்ட் இந்த பாட்டிலை இப்போ டில்ட் பண்ணோம் அப்படின்னா பபிள்ஸ் ஆகும். ஏன் பபிள்ஸ் ஆகுது அப்படின்னா, அப்போ அந்த பாட்டிலுக்குள்ள ஏதோ ஒன்று நிறைஞ்சிருக்கு அண்ட் அதுதான் காற்று அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த காற்றுக்கு கலர் கிடையாது அண்ட் இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. பட் கண்டிப்பாக இந்த காற்றுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நமக்கு தெரியுது. அண்ட் நம்ம இருக்கிற இந்த ஏர்த்தில் கூட சுற்றி வர காற்று சரௌண்டாக இருக்குது அண்ட் இந்த லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்ஃபியர்லாம் நம்ம பார்க்குறோம்ல. ஸோ இதை தான் அட்மாஸ்ஃபியர்னு சொல்கிறோம், விச் இஸ் நத்திங் பட் வெறும் காற்று தான் நம்மளை சுற்றி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இது மட்டும் இல்லாமல் நம்ம மவுண்டன் ஏறவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே மூக்கில் ஒரு மாஸ்க் வச்சுருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா ஆக்சிஜன் மாஸ்க். ஸோ நம்ம லைஃப்பில் வந்துட்டு நமக்கு தேவையான பல விஷயங்கள் இருக்குது. எங்கே போனாலும் காற்று இருக்குன்னு நமக்கு தெரியுது. பட் அந்த காற்றுலையும் சில காற்று நமக்கு டெஃபினட்டாக வேணும்னு சொல்கிறோம், சில காற்று நமக்கு தேவையில்லைன்னு சொல்கிறோம். முக்கியமாக ப்ரீத் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் வேணும்னு சொல்கிறோம். அப்போ இந்த அட்மாஸ்ஃபியரில் எல்லா இடத்துலையும் ஈக்குவலான டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆக்சிஜன் இல்லையா அப்படின்னா, ஆமாம், டெஃபினட்டாக இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி காற்று எப்படி மேக்காக இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. ஸோ வாட் இஸ் ஏர் மேட் ஆஃப்? ஸோ இந்த டெர்மினாலஜிக்கு நமக்கு ஃபஸ்ட்டு மீனிங் தெரியணும்ல. ஓகே, ஸோ என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ ஃப்யூச்சரில், சாரி பாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 18th century வரைக்கும் நமக்கு அது மாதிரிலாம் ஐடியாலாம் இல்லை. ஏதோ ஒன்றுப்பா, ஏதோ காற்று இருக்குது அப்படின்னு போயிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம கண்டுபிடிக்கும் போது, இல்லை இல்லை, காற்றுங்கிறது ஒரு விஷயம் கிடையாது, எக்கச்சக்கமான கேஸஸோட மிக்சர் தான் இந்த ஏர் அப்படிங்கிற விஷயம். ஸோ இது வந்துட்டு ஒரு காம்போசிஷன் தான் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ தான் கண்டுபிடிக்கும். ஸோ 18th century-னா யோசிச்சு பார்த்துக்கோங்க, அது வரைக்குமே மனுஷனுக்கு அதை பற்றின ஒரு நாலேஜ் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் வேப்பர் அப்படிங்கிறது நமக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும். வாட்டர் வேப்பர் பற்றி ஆல்ரெடி வாட்டருங்கிற சாப்டர்களை ஃபுல்லாக படிச்சிருப்போம். ஸோ அந்த என்ன வாட்டர் வேப்பர்னா என்ன, இப்போ ஏதோ ஒன்று ஆவிமயம் ஆகுது அப்படின்னா அந்த ஆவி போய் அப்படியே கண்டென்ஸ் ஆகி அந்த வாட்டர் வேப்பராக தான் அது எல்லாமே இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இந்த வாட்டர் வேப்பர் வந்து ஆப்வியஸ்லி இந்த உலகத்தில் ஒரு மிக முக்கியமான அளவுக்கு காற்றுல ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணுது. அடுத்தது முக்கியமான விஷயம் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் வந்து டெஃபினட்டாக நமக்கு ப்ரீதிங்க்கு யூஸ் ஆகுது. பிளான்ட்ஸ்க்கும் சரி, அனிமல்ஸ்க்கும் சரி, ரெஸ்பிரேஷனுக்கு வந்துட்டு டெஃபினட்டாக ஆக்சிஜன் யூஸ் ஆகுது. இந்த மாதிரி ஐடியாலஜிஸ்லாம் நமக்கு இருக்குது. ஆனால் அதை நம்ம அப்படியே சொல்லிட்டோம்னா ஒத்துக்க மாட்டாங்களா? அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த ரெண்டு கேண்டில் வச்சு ஒரு கிளாஸ் டம்ளர் வச்சு அதை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கேண்டில் எந்த அளவுக்கு பேர்ன் ஆகுது அப்படிங்கிற ஐடியாலஜி தான். ஸோ அது சில கேண்டில், இப்போ நீங்கள் ரொம்ப லார்ஜ் டம்ளர் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நாங்கள் அந்த கேண்டில் எரியும். ரொம்ப குட்டி டம்ளர் வச்சுருந்தீங்கன்னா அது கொஞ்சம் நாங்கள் தான் எரியும். அண்ட் இதே வந்து
வந்துட்டு வாட்டர் ட்ரஃப்ல வச்சு பண்ணீங்கன்னா தண்ணி லெவல் மேலே ஏகும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணும்போது ஆக்சிஜன் அந்த டம்ளருக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ஐடியா தெரியும். அண்ட் எப்போ அந்த ஆக்சிஜன் காலியாகுதோ அப்போ அந்த கேண்டில் வந்துட்டு அணைஞ்சிக்கும். ஸோ இந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள்லாம் நம்ம சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்க போகலாம். ஸோ அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேர்னிங் நடக்கிறதுக்கு ஆக்சிஜன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நமக்கு தெரியுது. அண்ட் இந்த ஆக்சிஜனும் அந்த இதில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸை ஆக்கியபை பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஐடியா இருக்குது. அவ்வளோதான். அடுத்தது நைட்ரஜன். நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் நைட்ரஜனும் இந்த காற்றுல இருக்குது, சொல்லப்போனால் அதிகப்படியாக இருக்குது. பட் இது பேர்னிங்க்கு எந்த விதத்துலையுமே சப்போர்ட் பண்ணாது. ஸோ இதுதான் வந்து நைட்ரஜனை பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அண்ட் இந்த உலகத்தில் உள்ள மொத்த காற்றுல மேஜர் பார்ட் ஆஃப் த இது வந்து நைட்ரஜன் தான் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு. ஆப்வியஸ்லி நம்ம ஆக்சிஜனை உள்ளே எடுக்கும் போது வெளியில் விடுறது என்னமோ கார்பன் டை ஆக்சைடாக தான் இருக்குது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டில் தான் இருக்குது. அண்ட் இதுவே ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா திடீர்னு நமக்கு கார்பன் டை ஆக்சைடோட கண்டென்ட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா மேபி ஒரு க்ளோஸ் ரூமில் இருக்கும் போது அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி சஃபகேட்டடாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே ரெஸ்பிரேஷனுக்கப்போ கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எதையாச்சும் போட்டு தேவையில்லாமல் கொளுத்தி விட்டுருக்கோம். ஸோ இது எல்லாமே இந்த உலகத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடோட அமௌண்ட்டை வந்து அதிகப்படுத்துது, விச் இஸ் அட்வர்ஸ்லி எஃபெக்டிங் மேன். ஸோ கார்பன் டை ஆக்சைடோட இல் எஃபெக்ட்ஸ் பற்றி நம்ம ஃபர்தராக என்விரான்மெண்ட் பற்றிலாம் படிக்கும்போது படிச்சுக்கலாம். பட் கார்பன் டை ஆக்சைடு ஒன்று உலகத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்தது டஸ்ட் அண்ட் ஸ்மோக்கு. ஸோ டஸ்ட்டு ஸ்மோக் இல்லாமல் இந்த ஏரில் வந்து முக்கியமான காம்பனண்ட் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா டெஃபினட்டாக ரொம்ப கம்மியான ஸ்பேஸை தான் யூஸ் பண்ணுது. ரொம்ப ஃபைனான டஸ்ட் பார்ட்டிகல்ஸாக தான் இது எல்லாமே இருக்கும். பட் அப்படியே இருந்தால் கூட இதுவும் முக்கியமான காரணம் தான். இதனால தான் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தோம்னா டால் சிம்னிஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ தட் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பொல்யூட்டடாக வந்து காற்றோட கலந்து விட்டுருணும். அதாவது ரொம்ப மேலே கலந்துட்டோம் அப்படின்னா அது கீழே வரதுக்கு நாளாகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜிஸ் தான். சிம்பிளாக நம்ம சொல்ல போனோம்னா நம்ம வீட்டில் சின்ன வயசுலலாம் பார்த்துருப்போம், எங்கேயாச்சும் ஒரு ஹோல் இருக்குன்னா அது வழியாக சன்ரைஸ் உள்ளே வரும்போது அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இங்கே அங்கேன்னு போயிட்டே இருக்கும். அண்ட் நம்மளும் வந்து அதை கை வச்சுலாம் விளையாடிலாம் செஞ்சுருப்போம்ல. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. ஸோ டஸ்ட்டும் இந்த காற்றுல வந்து முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல இது அப்படின்னா ஈஸியாக மூக்குக்குள்ளே போயிடுமா, அதனால தான் நம்மளோட நோஸில் வந்துட்டு இந்த நோஸ் ஹேக்ஸ்லாம் இருக்குள்ள உள்ளுக்குள்ளே. ஸோ அந்த மாதிரியான குட்டி குட்டி ஃபைன் ஹேக்ஸ்லாம் இருக்கிறதுலாம் இந்த டஸ்ட் பார்ட்டிகளை ஃபில்ட்ரேட் பண்ணி உள்ள அனுப்புறதுக்கு தான். ஸோ நமக்கு தேவையான காற்று மட்டும் உள்ளே போயிருக்கணும், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எதுவும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு மெக்கானிசம் வந்து நமக்கு ஆல்ரெடி இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாம் சின்ன வயசுலலாம் வாயாலேயே மூச்சு விடுவோம் தெரியுமா. அப்போல்லாம் நம்ம வீட்டில் சொல்லுவாங்க வாயெல்லாம் மூச்சு விடக்கூடாது அப்படி இப்படின்னா சொல்லி அதுக்கு ஏதாவது பயமுறுத்துவாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஆப்வியஸ்லி டஸ்ட் பார்ட்டிகல் உள்ளே போயிடும். ஸோ மூக்கால் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக போகாது, அதனால தான் அவங்க அதை சொல்லுவாங்க. அண்ட் நம்மளே பார்த்துப்போம் இந்த டிராஃபிக் போலீஸ்லாம் பாவம்ல, அவங்க எவ்வளோ நேரம் டிராஃபிக்கை கிளியர் பண்ணுவாங்க. அண்ட் அட் டைம்ஸ் அவங்க மாஸ்க்லாம் கட்டியிருப்பாங்க, ஏன்னா அவ்வளோ பொல்யூஷன், அவ்வளோ ஈஸியாக அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து அவங்க உடம்புக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஜென்ரலி தெரிஞ்ச பல விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, இதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் இப்போ காற்றோட அந்த காம்போசிஷன் பற்றி. பட் இதை தெளிவாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா நைட்ரஜன் தான் மேக்ஸிமம் ஸ்பேஸை வந்துட்டு ஆக்கியபை பண்ணுது. லைக் அவுட் ஆஃப் இதை வந்து காற்றோடைய அளவு வந்து அஞ்சா பிடிச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 மடங்கு வந்து நைட்ரஜன் மட்டுமே ஆக்கியபை பண்ணிக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் தான் செகண்ட் ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்குது. அண்ட் இந்த நைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்த்து கிட்டத்தட்ட 99% காம்போசிஷனை வந்து ஆக்கியபை பண்ணி வச்சிருக்குது. அண்ட் ஃபைனலி கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் அண்ட் மற்ற கேசஸ். ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு கம்மி லெஸ் தென் 1% தான் ஆக்கியபை பண்ணுது. பட் இதுவுமே கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட் தான். அடுத்த டாபிக் வந்துட்டு ஹவு டஸ் ஆக்சிஜன் பிகம் அவைலபிள் டு அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் லிவிங் இன் வாட்டர் அண்ட் சாயில். ஸோ தண்ணியில் இருக்கிற அனிமல்ஸ்க்கோ பிளான்ஸ்க்கும் சரி, இல்லைனா சாயிலுக்கு அடியில் நம்ம பார்த்துருக்கோம்ல இப்போ அர்த் வார்ம்லாம் பார்த்தோம்ல. ஸோ இதெல்லாம் எப்படி அதுக்கான காற்றெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகும். ஸோ ஜென்ரலி தண்ணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜென்ரலி தெரிஞ்சுக்கும் ஃபிஷ்ஷெல்லாம் வந்துட்டு அதுக்குன்னு மெக்கானிசம் இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி தண்ணியில் காற்று இருக்கணும்ல, ஸோ ஆக்சிஜன் மெயினாக இருக்கணும்ல. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா தண்ணியை எடுத்து வச்சு நம்ம பாயில் பண்ணோம் அப்படின்னா இந்த எண்ட்லலாம் வந்துட்டு நமக்கு பபுள்ஸ் பபுள்ஸ் ஆகும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அந்த தண்ணியில் கலந்துருக்க ஆக்சிஜன் அதாவது மெயினாக இந்த ஏர் மாலிக்யூல்ஸ் எல்லாமே வந்துட்டு பபுள்ஸாக வெளியில் வருதுன்னு தான் அர்த்தம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் ஃபிஷ் தன்னோட அடாப்டேஷன் டெக்னிக்ஸ் வச்சு தனக்கு தேவையான காற்றை எடுத்து சுவாசிச்சுக்குது. அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போது சாயில்லையுமே இந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. சாயில் என்ன ஆஸ்பெக்ட் அப்படின்னா ஜஸ்ட் அதுக்காகவே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், கொஞ்சம் சாயிலில் எடுத்து வச்சுட்டு அதில் லைட்டாக தண்ணி விட்டு பார்த்தோம்
அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அது பபுள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதாவது சாயில்லையும் வந்து நகை காற்று இருக்கு, அண்ட் கொஞ்ச நேரத்தில் அது பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும் போது அந்த காற்றை வந்து இந்த தண்ணி ரீப்ளேஸ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து ஜஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக நமக்கு தெரிஞ்சுக்கிறது. பட் ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு இந்த சாயிலில் வந்து காற்று இருக்கு அப்படிங்கிறதான். ஸோ இது எப்போ சரியாகுது அப்படின்னா, அதாவது எப்போ இந்த காற்று இல்லாமல் போகுதுன்னா மழை பெய்யும் போது இல்லாமல் போகுமா வாய்ப்புகளுக்காக, ஏன்னா இந்த இடத்துல தண்ணி விடும் போது இல்லாமல் போகுது, அப்போ மழை பெய்யும் போது காற்று இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேபிட்ஸ்லாம் வந்துட்டு பகோஸ்லாம் மேக் பண்ணி உள்ளுக்குள்ளே போய் உட்காந்துக்கும். ஸோ தட் அவங்களுக்கு தேவையான காற்று இந்த பகோ வழியாக உள்ளே வந்துடும். இதே இந்த மழைலாம் பெஞ்சிருச்சு அப்படின்னா எல்லா தண்ணியும் இதாகி ஃபுல்லாகிடும், இந்த இது செஞ்சு வச்ச மெக்கானிசம் எல்லாமே போயிடும்ல. அண்ட் அதே மாதிரி இப்போ சாயிலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியை அடிச்சுட்டு போகும்போது தான், அதனால தான் மழை காலத்தில் ஏர்த் வார்மாக வெளியில் பார்க்கும். அது வரைக்கும் மண்புழுக்களை எங்கே பார்ப்போம், பூமி கடியில் தான் இருக்கும். ஸோ பெருசாக கண்ணுக்கு தெரியாது. மழை காலத்தில் வெளில வருதுன்னா காரணம் வந்து இதுதான். ஸோ இது வந்து நம்ம சாயில பற்றி ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறது. ஓகேப்பா, அடுத்தது ஹவ் இஸ் த ஆக்சிஜன் இந்த அட்மாஸ்பியர் ரீப்ளேஸ்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு அட்மாஸ்பியர் ஃபுல்லாக நமக்கு காற்று இருக்குன்னு தெரியும், பட் அது எப்படி ரீப்ளேஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு தேவையில்லை. ஸோ அது எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்துட்டு கான்ஸ்டன்டாக ரெஸ்பிரேஷன் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ரெஸ்பிரேஷனில் பிளான்ட் திரும்ப ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணதுக்கு போது அந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு ஆக்சிஜனை ரிட்டர்ன் கொடுக்குது. அகைன் நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு சைக்கிள் வந்து எனேபிள் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆகோட இன்னும் முக்கியமான யூஸ் தான் இந்த விண்மில். ஸோ என்ன விண்டு அடிக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ என்னெல்லாம் ட்ரை பண்ணோம், இந்த விண்மில் யூஸ் பண்ணி டியூப் வெல்ஸு இல்லைனா வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணி தண்ணியெலாம் இறக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். அதே நேரத்தில் ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனில் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் காற்று வேறு எந்த இடத்துல யூஸ் பண்ணுது, இப்போ ஏதாச்சும் யாட்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா, இல்லை பேராஷூட்டு ஏரோப்ளைன்லாம் மூவ் ஆகிறதுக்கு, எல்லாத்துக்குமே காற்றை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வேறு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த பேர்ட்ஸு இன்செக்ட்ஸு பேட்டு இதெல்லாம் ஃப்ளை ஆகுதுல்ல, ஸோ அதே எப்படி சும்மாவாக ஃப்ளை ஆகும், ஆப்வியஸ்லி காற்று இருந்தால் தான் ஃப்ளை ஆகும்ல, ஸோ அதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நிறைய பாலினேஷன் அண்ட் டிஸ்பர்ஷன் நடக்கிறதுக்கு டெஃபினட்டாக இந்த காற்று ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அண்ட் முக்கியமாக வாட்டர் சைக்கிளுக்கு, வாட்டர் வேப்பர் அண்ட் அந்த மாதிரியான ஒரு சைக்கிள்லாம் பார்த்தோம்ல, எல்லா இடங்களையுமே வந்துட்டு காற்று ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதோடைய அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது எக்கச்சக்கம், நிறைய இடங்களில் இது யூஸ் ஆகுது. ஸோ இதில் என்னெல்லாம் டாபிக்ஸ் பார்த்தோம், அட்மாஸ்பியர் பற்றி பார்த்தோம், கார்பன் டை ஆக்சைடு கண்டிப்பாக பார்த்தோம், காம்போசிஷன் ஆஃப் ஏர் தெரிஞ்சிச்சு, ஸோ நைட்ரஜன் ஆக்சிஜன் அண்ட் மற்ற விஷயங்கள், நெக்ஸ்ட் ஆக்சிஜன் பற்றி நைட்ரஜன் பற்றி, ஸ்மோக்கு விண்மெல், ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சமகி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் நம்மளால் வந்து காற்று இருக்கு, அண்ட் அதை நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியாது பட் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஆகோட மோஷன் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம விண்டுன்னு சொல்கிறோம். அண்ட் இதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அண்ட் இது வந்து தண்ணிலையும் இருக்குது சாயிலையும் இருக்குது. ஸோ இது வந்து நைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் வேப்பர் அண்ட் மற்ற கேஸஸோட ஒரு மிக்சர் தான். அண்ட் சில டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கூட இதில் கலந்து தான் இருக்குது. ஸோ இந்த ஆக்சிஜன் வந்துட்டு பேர்னிங்க்கு சப்போர்ட் பண்ணும். அண்ட் அதே நேரத்தில் வந்து இந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை சுற்றி எது என்வலப் பண்ணியிருக்கோ அதை தான் நம்ம வந்துட்டு அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது லைஃப் வாழ்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்து தண்ணியில் கலந்துக்கிற ஆக்சிஜனை வச்சு தான் ரெஸ்பிரேஷன் பண்ணுது. அண்ட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே தன்னைத்தானே டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஏன்னா ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஒரு மெக்கானிசம்ல தன்னைத்தானே டிபெண்ட் ஆகி இருக்கும், அவ்வளோதான். ஸோ வித் திஸ் என்சிஆர்டி கிளாசிக் சயின்ஸோட சாப்டர் நம்பர் 15 ஆக் அகௌண்டஸ் இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ரொம்ப பேசிக்கான ஒரு சாப்டர் தான், கொஞ்சம் ஏதோ லென்த்தியாக தெரிஞ்சால் கூட லைக் ஒன்றுமே இல்லை அந்த சாப்டரில், கண்டென்ட் வைஸ் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அண்ட் இதுக்கு மேலே வேறு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத ப்ளீஸ் டூ சேமி இந்த கமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் கீழே டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். ஸோ டூ ஜாயின் த குரூப் அண்ட் தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட். தேங்க்யூ.